டிஆர்பின்னு ஃபஸ்ட் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் ஓடுற சீரியல்ஸ்க்கான டிஆர்பிலாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு டிஆர்பின்னு ஒரு வீடியோ போடுறோம்னா அது போன வாரம் ஓடின முடிஞ்சு போன ஒரு டிவி ஷோஸ்க்கான டிஆர்பி தான் இப்போ போடுவான், அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லை, டிஆர்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு சேனலுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்களோட டிஆர்பிஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளாக ரீசெண்டாக தந்தியோட டிஆர்பி போடுங்க போடுங்கன்னு ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டாங்க. அண்ட் அந்த சேனல்லேருந்தும் சரி இல்லை வெப்சைட்லேயும் சரி எங்கேயுமே இதோட டிஆர்பி வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அஃபிஷியலான டிஆர்பி தான் வந்தால் நம்ம கண்டிப்பாக போடுவோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது, இதில் தண்டி ஒன் டிஆர்பி வந்தாலுமே கண்டிப்பாக எல்லா சீரியலுக்குமே டிஆர்பி ரொம்பவே கேவலமாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாக தான் இருக்கும். நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இவங்க இன்றைக்கி வந்து ஒரு எபிசோடு போடுறாங்கன்னா அந்த எபிசோடோட ஃபுல் எபிசோடுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுறானுங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிவி ஷோவை நம்ம டிவியில் தான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு அவசியம் வரமாட்டுது. ஸோ எல்லாருமே யூடியூப்லேயே போய் பார்த்துட்றாங்க, இது ஒன்று. ஆனால் அது மட்டும் இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, இவங்க லைனாக ஒரு சீரியல்னால் வந்து அதை திங்கள் முதல் சனி வரை இல்லை வெள்ளிக்கிழமைன்னு அந்த கண்டினியூஸாக போட்டால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வாரத்தில் வெறும் ஒரு நாள் மட்டும் ஒரு மணி நேரம் போட்டால் அது அடுத்த வாரம் வாரத்துக்குள்ளே அப்படி ஒரு சீரியல் போடுறதே நிறைய பேர் மறந்துடுவாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நெகட்டிவான விஷயமா இருக்குது, இது கண்டிப்பாக தந்தி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் சொல்கிறது ஒரு கரெக்டான பாயிண்ட்டாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் இதில் உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ எது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.